இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். வணக்கம். பண்டிகை நாட்களிலும் மற்ற விசேஷ நாட்களிலும் நாம் கையில் மருதாணி இட்டுக்கொள்வோம். இந்த பழக்கம் கிராமப்புறங்களில் இன்றும் உள்ளது. இதனால் உடலுக்குத்தான் எத்தனை எத்தனை நன்மைகள் கிடைக்கிறது தெரியுமா? மருதாணியின் முழு தாவரமும் மருத்துவ பயன் உடையவையாகும். இவற்றின் இலைகள், பட்டை, மலர், கனிகள் போன்றவை மருத்துவ பயன்களை கொண்டது. மருதாணி இலை கிருமி நாசினி, கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழிக்க வல்லது. நகச்சுத்தி வராமல் தடுக்கும், புண்ணை ஆற்றவும் நல்ல மருந்து. மருதாணி இலையை அரைத்து கைகளுக்கு வைத்து வர உடல் வெப்பம் தணியும். கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டு வர மனநோய் ஏற்படுவது குறையும். மருதாணி இட்டுக் கொள்வதால் நகங்களுக்கு எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாம். ஆனால் இந்த பயன்கள் எல்லாம் தற்போது கடைகளில் கிடைக்கும் மருதாணி கோன்களில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இயற்கையாக விளையும் மருதாணி செடிகளில் இருந்து கிடைக்கும் இலைகளில்தான் இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும். மருதாணி இட்டுக் கொள்வதால் சிலருக்கு சளி பிடித்துவிடும். இதற்கு மருதாணி இலைகளை அரைக்கும் போது கூடவே 7 அல்லது 8 நொச்சி இலைகளை சேர்த்து அரைத்து வைத்து கொள்ளலாம். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உள்ள ஒரு சில பிரச்சனைகளில் இளநரையும் ஒன்று. இதற்கு மருதாணியை கொண்டு இயற்கை முறையில் எளிதாக தீர்வு காணலாம். ஆறாத வாய்ப்புண், இதற்கு மருதாணி இலைகளை அரைத்து நீரில் கரைத்து வடித்து வாய் கொப்புளிக்கலாம். அம்மை புண்களுக்கும் இலைகளை அரைத்து பூசலாம். உள்ளங்காலில் ஆணி ஏற்பட்டிருந்தால் மருதாணி இலையுடன் சிறிது வசம்பு, மஞ்சள், கற்பூரம் சேர்த்து அரைத்து ஆணி உள்ள இடத்தில் வைத்து தொடர்ந்து கட்டி வர ஒரு வாரத்தில் குணமாகும். கால் எரிச்சலை தடுக்க இலைகளை அரைத்து பசையாக வைப்பதன் மூலம் அவற்றை சரி செய்யலாம். இலைகளின் வடிசாறு அல்லது கசாயம் தொண்டை கரகரப்பு, வயிற்றுப்போக்கு மற்றும் சீதவேதியினை கட்டுப்படுத்தும். மருதாணி விதை எண்ணெயை உடலில் தடவ உடல் எரிச்சல் குணமாகும். மருதாணி இலைகளை அரைத்து பற்று போட்டால் தலைவலி குணமாகும். இந்த தகவல்கள் மருத்துவ ஆய்வுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இயற்கையான முறையில் கிடைக்கும் மருதாணி இலைகளை கொண்டு கைகளை நறுமணத்துடன் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.